வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ரெக்குயர்மெண்ட் யூரியா பாத்தீங்கன்னா 2023க்கான கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. சோ அந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல எவ்வளவு ஜாப்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. சோ இதுல சுமார் வந்து 2345 போஸ்ட் வந்து இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதோடைய லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு December 1, 2023, சரிங்களா? அதாவது இன்னையோட லாஸ்ட் டேட். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கான சிலபஸ் என்ன, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, அதை பத்தின விவரம் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க TNRDB TNDRB சிலபஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் பேஜ் ஓபன் ஆயிடும். சோ இதுல டோட்டலா 22 பேஜஸ் இருக்கு. இந்த 22 பேஜஸ்ல சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சிலபஸ் பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல பேஜ் 1-6க்கான சிலபஸ், கிரெடிட் அண்ட் பேங்கிங் 7-10, அக்கௌண்டன்ட் வந்து 11-12. சோ பேஜ் வைஸ்ல வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். நீங்க இது ஃபுல்லா வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சோ இந்த சிலபஸ் பேஸ்ல தான் உங்களுக்கு TNDRB கோஆபரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும், கன்ஃபார்ம். சரிங்களா? இந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஒர்க்ல இருக்கவங்க நம்மளுக்கு ரெஃபர் பண்ண சிலபஸ். சோ இது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து இருக்க லிங்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருடைய லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இதுல உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க நம்மளுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க இந்த PDF ஃபைல. சோ இது நீங்க ரெஃபர் பண்ணவே போகும். அதாவது 2020ல் எக்ஸாம் வந்தது, அப்ப கொடுத்திருந்த குவஷன் பேப்பர்ஸோடைய 4 செட் ஆஃப் குவஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு எடுத்து இதுல கொடுத்துருக்கேன். நீங்க இதை ரெஃபர் பண்ணவே போதுமானது. அடுத்தது இந்த எக்ஸாமோடைய செலக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் வந்து இன்டர்வியூ. மெயின் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 200 குவஷன்ஸ் இருக்கும். இந்த 200 குவஷன்ஸ்ல மெயின் குவஷன்ஸ்ல வந்து மெயின் பேப்பர் குவஷன்ஸ் வந்து 100 குவஷன்ஸும், ஜெனரல் ஸ்டடீஸ்ல 80 குவஷன்ஸும், தமிழ்ல 20 குவஷன்ஸும் இருக்கு. சரிங்களா? சோ மொத்தமா 200 குவஷன். ஒவ்வொரு குவஷனுக்கும் 0.85 வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 170 இருக்கும். கட் ஆஃப் வந்து ரேங்கிங்ல வந்து அவுட் ஆஃப் 100க்கு 85 நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இது வந்து இவங்க அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது நீங்க ரெஃபர் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி இதுவும் நீங்க வியூ பண்ணி பாத்துருவாங்க.